Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒரே பதிவெண் கொண்ட வாகனங்கள் மூலம் பால் திருட்டு நடைபெற்ற சம்பவத்தில் ஆவின் நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலூரில் நடைபெற்ற சம்பவம் குறித்து சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் ஆவின் சார்பில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்துவாச்சாரி பால் பண்ணையில் தினமும் 2500 லிட்டர் பால் திருட்டு நடந்திருப்பது அம்பலமானது. பண்ணையின் கண்காணிப்பு அதிகாரி கண்காணிப்பு பணியை முறையாக செய்யவில்லை. எடை கணக்கீட்டாளர் லாரி பண்ணையில் நுழையும் போதும் பால் ஏற்றி சென்ற பிறகும் எடை போட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் அந்த பணியை சரியாக செய்யவில்லை. பால் திருட்டு சம்பவத்தில் பண்ணை ஊழியர்கள் பலருக்கும் தொடர்பிருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக ஆவின் நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே பதிவெண் கொண்ட வாகனங்கள் மூலம் பால் திருடப்பட்ட விவகாரத்தில் ஆவின் நிர்வாகம் சார்பில் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது இதுபோன்ற பால் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் அது தொடர்பாக உடனுக்குடன் நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வேலூரில் நடைபெற்ற இந்த பால் திருட்டு சம்பவம் தொடர்பாக சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் ஆவின் தரப்பில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன குமரவேல்? ஆனந்தி, சத்துவாச்சாரியில் இருக்கக்கூடிய வேலூர் ஆவின் பால் பண்ணையில் முகவர்களுக்கு பால் விநியோகம் செய்யக்கூடிய வாகனங்களில் ஒரே பதிவெண் கொண்ட வாகனம் ஒரே பதிவெண்ணில் இரண்டு வாகனம் செயல்பட்டு வந்ததாகவும் அதன் மூலமாக நாளொன்றுக்கு 2000 லிட்டர் பால் அளவுக்கு திருடப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் ஆவின் பொது மேலாளர் விசாரணை செய்து அந்த வாகனத்தை வந்து பறிமுதல் செய்திருக்கிறார். இந்த நிலையில் இது தொடர்பாக வேலூர் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் ஆவின் உதவி பொது மேலாளர் அவர்கள் வந்து புகார் அளித்திருக்கிறார்கள். அதாவது தங்களுக்கு தெரியாமல் தாங்கள் ஒப்பந்தம் அளித்த வாகனத்தின் உரிமையை காட்டிலும் கூடுதலாக உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமான முறையில் ஒரே பதிவெண் கொண்ட, அதாவது தினேஷ் என்பவருக்கு தான் இந்த பதிவெண் TN22AC13522 இந்த பதிவெண்ணுக்கு தான் ஒப்பந்தம் வழங்கியிருக்கிறார்கள். அதன் உரிமையாளர் வேலூர் அருகே இருக்கக்கூடிய ஏரியூர் பகுதியை சேர்ந்த தினேஷ் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதே பதிவெண்ணில் அதே போன்ற மற்றொரு வேன் அதே அந்த ஆவின் நிர்வாகத்தில் வந்து செயல்பட்டு வந்தது வந்து ஆய்வில் வந்து தெரியப்பட்டிருக்கிறது. இதனை வந்து ஆவின் பொது மேலாளர் கண்டறிந்து இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருந்த நிலையில் அதன் முதல் கட்டமாக தற்போது ஆவின் நிர்வாகம் சார்பில் வேலூர் சத்துவாச்சேரியில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகாரில் இதுபோன்று சட்டவிரோதமான முறையில் வாகனங்கள் இயக்கப்பட்டதாகவும் அதன் மீது விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இதில் இன்னொரு அம்சம் என்னவென்று பார்த்தால், நேற்று இரவு வரைக்கும் ஆவின் பண்ணைக்குள்ளே நிறுத்த வைக்கப்பட்டிருந்த அந்த போலியான வாகனம், ஒன்றும் உரிய ஒப்பந்தம் அனுமதி பெறாத ஒரே பதிவெண் கொண்ட அந்த போலியான வாகனத்தை ஒரு சிலர் வந்து நேற்று இரவு ஆவின் அதாவது நிர்வாகத்தினுடைய அனுமதியின்றி எடுத்து செல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாகவும் அந்த அளிக்கப்பட்டிருக்கிற புகாரில் அது குறிப்பிடப்பட்டுள்ளது. புகாருக்குள்ளான வாகனத்தை தாங்கள் பறிமுதல் செய்து வைத்திருந்ததாகவும் ஒரு சிலர் அங்கிருக்கக்கூடிய இரவு காவலாளிகளை மிரட்டி அங்கிருந்து வாகனத்தை கொண்டு சென்றதாகவும் இந்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல இங்க அந்த பாதிப்புக்குள்ளான அந்த வேன், அதாவது வந்து போலியான பதிவெண் கொண்ட வேன் வெளியே சென்ற போது பணியில் இருந்த காவலரும் தற்போது காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார். இரவு காவலாளியும் காவல் நிலையத்துக்கு வந்துள்ளார். அவரிடமும் காவல்துறையினர் வந்து தற்போதைக்கு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே காலை முதலே இந்த செய்தியை தொடர்ந்து புதிய தலைமுறையானது பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் தற்போதும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது ஒரு புறம் இருந்தாலும் உரிய விசாரணை செய்ய வேண்டும் என்பது இங்கிருக்கக்கூடிய பால் முகவர்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து 100, 150, 50 என்ற ஒவ்வொரு வாகனத்திற்கும் இந்த பால் திருட்டானது தொடர்ந்து வந்தது. அவ்வப்போது நடவடிக்கையும் ஆவி நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக கடந்த மாதம், அதாவது கடந்த மாதம் 11ஆம் தேதி சோலிங்கர் வழித்தடத்திற்கு முகவர்களுக்கு பால் விநியோகம் செய்வதற்காக கொண்டு செல்லப்படும் வேனில் கூடுதலாக பால் திருடப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் ஆவின் பொது மேலாளர் திடீர் சோதனை மேற்கொண்டார். அதிகாலையில்
அந்த திடீர் சோதனையில் அளவுக்கு அதிகமாக 110 லிட்டர் பால் இருப்பது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்தது. அப்போதே அந்த தடத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தின் உரிமையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறார். ஆனந்தி, விரிவான தகவல்களுக்கு நன்றி குமரவேல். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.